வெற்றிசைக்கும் புகழ் மணக்கும் தமிழே, நல்லோர் இதயத்தில் குடியிருக்கும் தமிழே, சங்க காலத்தில் அரசாண்ட தமிழே, கண்ணல் முத்தமிழே, தித்திக்கும் தெய்ந்தமிழே, உன் திருவடி வணங்குகின்றேன். அழகான தலைப்பை என் கையில் கொடுத்துள்ளார்கள். பொருணை போற்றதும், பொருணை போற்றதும் தாமிரபரணி நதிகரை, அதை பற்றி தான் நான் பேச வேண்டும். இந்த உலகிலேயே மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு இடம் என்றால் அது தாமிரபரணி நதிகரை மட்டுமே. தமிழ் தோன்றிய காலத்திலேயே இந்த வரலாறு தோன்றியுள்ளன. தாமிரபரணி நதிக்கரையை எடுத்துக்கொண்டால் ஆதிச்சநல்லூரை எடுத்துக்கொள்ளலாம். ஆதிச்சநல்லூர் அங்கே அகழ்வாராய்ச்சி செய்யும் போது எத்தனை எத்தனை வரலாறுகள் அங்கு மூடப்பட்டிருந்தன, அதை வெளிக்கொண்டு வந்துள்ளார்கள். அப்படி வெளிக்கொண்டு வந்ததில் அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் தான் எத்தனை, ஈமத்தாளிகள், எலும்புகள், மண்டையோடுகள் என அத்தனையும் பார்த்திருக்கிறார்கள். அது 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே புதைத்து வைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருந்தது. இன்று வெளிக்கொண்டு வந்து இந்த நெல்லையின் ஒரு மிகப்பெரிய ஒரு இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்றால் அது வரலாற்றுக்கு சொந்தமாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஒரு தொல்லியல் ஆராய்ச்சி என்று எடுத்துக்கொண்டார் ராபர்ட் போஸ்புட் எனும் தொல்லுலகின் தந்தை என்று அவர் அழைக்கப்படுவார். அவரை எடுத்துக்கொள்ளலாம். அகழ்வாராய்ச்சியை முதன் முதலில் தோண்டி வைத்தவர் அவர்தான். அவர் மூலம் இங்கு அகழ்வாராய்ச்சி எடுத்து நம் நெல்லையில் செய்தவர் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் மூலம்தான் நம் வரலாறு இன்று நிலைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறை நம் தலைமுறை தாண்டி எடுத்து செல்லுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.